நான் உங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆனியன் சமோசா எப்படி வீட்லயே பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஆனியன் சமோசா செய்யிறதுக்கு நான் இதல வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் இல்ல நான் கோதுமை மாவு எடுக்க போறே அப்படினா முழுசாவே கோதுமை மாவு சேர்க்காதீங்க அது கொஞ்சம் வந்து ஹார்டா வரும் நீங்க வந்து பாதி மைதாவும் பாதி கோதுமை அப்படி கலந்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே மைதா எடுத்துக்கேன் 1 கப் மைதா எடுத்துக்கேன் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்து ஒரு டைம் வந்து நல்லா வந்து கலரிக்கிடலாம் இதுக்கு அப்புறம் தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஊத்தி நல்ல ரொம்ப சாஃப்ட்டா மாவு இருக்கிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க நான் இப்போ வந்து மாவு தண்ணி ஊத்தி பிசைஞ்சு எடுத்துக்க போறேன் மாவு பிசைஞ்சாச்சு இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு இந்த பதத்துக்கு வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வெச்சுக்கணும் இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையா எடுத்து இத வந்து நம்ம ஒரு சப்பாத்தி கடையில வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்க்க போறோம் சப்பாத்தி வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கும் நம்ம இத வந்து ரொம்ப மெலிசா தேய்க்கணும் அப்பதான் வந்து சமோசா வந்து ரொம்ப ஹார்டா இருக்காது சோ இத நல்லா மெலிசா தேய்ச்சுக்கோங்க சீட் வந்து நல்லா மெலிசா தேய்ச்சாச்சு இத வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்க போறேன் சப்பாத்தி மாதிரி சூடாகவும் அப்படியே எடுத்துக்க போறோம் சூடாயிச்சு இப்ப நான் வந்து நம்ம தேய்ச்சு வச்ச அந்த சீட்டை போட்டுறோம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டே இருங்க இந்த கலர் வரவுமே வந்து சீட்டை எடுத்துருங்க சீட் பாருங்க இப்படி தான் இருக்கணும் இப்போ ஆனியன் சமோசாக்கு நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதோட கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்க போறேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நான் அதிகமா காரமா சேர்க்கல லைட்டா தான் காரம் சேர்த்திருக்கேன் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திருக்கேன் கொஞ்சமா வந்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன் கொஞ்சமா வந்து நான் அவல் சேர்த்திருக்கேன் அவல் எதுக்காக சேர்க்கிறேன் அப்படின்னா வெங்காயத்துல இருந்து தண்ணி வந்து ஊறும் அதுக்காக தான் வந்து நான் அவல் செய்திருக்கேன் இப்ப நம்ம வந்து வெங்காயம் எதுவுமே வதக்க போறது இல்ல அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சமோசா சீட் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுல நடுவுல வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போறோம் இப்ப இந்த சீட்டை வந்து நான் எப்படி மடிச்சுக்க போறேன் இப்படி மடிச்சுக்க போறேன் மடிச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தை உள்ள வந்து ஸ்டஃப் பண்ண போறேன் ஸ்டஃப் பண்ணியாச்சு இந்த ஓரங்கள்லாம் வந்து ஒட்டுறதுக்காக நான் வந்து மைதால கொஞ்சம் தண்ணி ஊத்தி இப்படி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் அத வந்து இப்படி ஓரங்கள்ல தேய்ச்சுக்கலாம் சமோசா ரெடி இத வந்து நம்ம இப்போ எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப செஞ்சு வச்சிருக்க சமோசாவை நம்ம இப்படி ஒண்ணு ஒண்ணா எண்ணெயில சேர்த்துக்கலாம்
எண்ணெய் வந்து இப்படி மெதமான சூட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உள்ள போட்டுக்க நம்ம வெங்காயம் வந்து நல்லா பாயில் ஆகும். நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. சமோசா இப்ப வந்து நல்லா வெந்திடுச்சு. இப்ப நம்ம வந்து எடுத்துடலாம். மொறுமொறுனு டீ டைம் ஸ்நாக்ஸ் சமோசா ஆனியன் சமோசா ரெடி. வீட்ல எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.